மக்களே, வெளிப்படும் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவ் சிங்காசனம் அமர்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னோட கூட சிங்காசனம் அமர்ச்சியன்னு சொன்னார். பாருங்க, அந்த சிங்காசனத்தின் நிலை வெளிப்படும் 22:3, இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த சிங்காசனம் யார் யார் உட்கார்ந்துருக்கிறதுங்க? தேவன், ஆட்டுக்குட்டியானவர். இப்போ ரெண்டு பேர் ரெண்டு சிங்காசனமா? இல்லையே, ஒரே சிங்காசனம். நீங்கள் சகரியா 11:9 வாசித்தீங்க சொன்னால், ரகசிய வருகை நடக்கிற வரைக்கும் தாங்க மனுக்குல புரஜாதி சிறுவலர்கள் மீட்கப்படும். அந்த ரகசியம் அல்லது அந்தத்தில் நிறைவேற்ற தேவன் கொண்டிருக்க சித்தம் நிறைவேற்றப்படுகிறது தான் ரகசிய வருகை, ஆட்டுக்குட்டியான கல்யாணம். அது முடிஞ்ச நிலையில் இப்பொழுது பிதாவும் ஆட்டுக்குட்டியானரும் ஒன்றாகி விடுகிறார்கள். சரி, 14 வாசிங்களே. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ரகசியவர் முடிஞ்ச உடனே பூமியில் 1000 அரசாட்சி நடத்துறாரு. பாருங்க, அப்படி ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஆக மனுக்குல மீட்புக்காகத்தான் 3 பகுதியில் பிதா சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டவன் பாவியானான், அவனை மீட்க பிதா குமாரனாக வெளிப்படுகிறார். குமாரன் மூலமாய் பாவனுமான வழியான பிறகு பரிசுத்தமாக்கப்பட்ட அவனை பரிசுத்த ஆவியானவர் இவன் இழந்து போன தேவசாயல் தேவரூபம் தேவ மகிமைக்குள்ளாக்க ஆவியானவராக, தேவ ஆவியானவராக, கர்த்தரி ஆவியானவராக பரிசுத்த ஆவியன் செயல்படுகிறார். இப்போ மனுக்குளம் மீட்படைஞ்சாச்சு. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த அதே மகிமை 2 ஆதாமின் இரத்தத்தினாலே மீட்கப்பட மனமாற்றியானவள் அடைந்து விட்டாள். இப்பொழுது ஒரே தேவன், அவருடைய நாமமும் ஒன்றானது. இப்போ மீட்கப்பட்ட ரகசியம் முடிஞ்சாச்சு அப்படின்னா, அங்கே இப்போ வெளிப்படுத்தல் 14:1 தேவனுடைய நாமம் தங்கள் நெற்றி எழுதப்பட்டவர்கள் 144,000 இருக்காண்டு என்றார். பின்பு தலான பெருவளை இறைச்சலை போல சத்தம் உண்டாயிற்று. அது புறஜாதியார்கள் பாடுகிற புது பாடல். முடிவில் தேவனுடைய சிங்காசனம் ஜெயம் பெற்றவர்களுக்கு ஒரே சிங்காசனம் தான், இதாக உட்கார்ந்திருக்க ஒரே சிங்காசனம் தான். அந்த சிங்காசனத்தில் தேவன் உட்கார்ந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியான உட்கார்ந்திருக்கிறார், ஜெயம் பெற்றவர்கள் அதே சிங்காசனம் உட்கார செய்கிறார். அப்போது அதில் உட்காருங்க, அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டதுங்க? நீ வெளிப்படுத்த 4 வாசியம் திவ்ய வாசம் யோவான் சொல்கிறாருங்க, பதுமராகம், படிக பச்சை. அவனோட அர்த்தமெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்த 1 நீங்கள் வாசியம் சொன்னால் தெளிவாவியன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. அந்த சிங்காசனத்தின் அக்னி புறப்பட்டு வருகிறது, அது சிங்காசனத்தின் அக்னி பழம் ஓடுகிறது. அது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பின் பிதா அக்னிமயமானவர். உபாகம் 32:32 வாசித்தோம் சொன்னால், அவர் இந்த அக்னி குழம்பு வெளிப்பட்டு சியோ நகரத்தின் தெற்கு புறம் பள்ளமானபடியினால் அங்கே ஓடி ஒரு அக்னி குளம் உண்டானது, அதுதான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிங்காசனத்தை தேவன் யாருக்கு கொடுக்கதா சொல்றாருங்க? ஜெயம் பெற்ற மனவாற்றியானவளுக்கு. நான் ஜெயம் பெற்று பிதாவி சிங்காசனத்தில் உட்கார்ந்து போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னோட கூட சிங்காசனம் அமரச் செய்வேன். அதனாலதான் அக்னிமயமான விரிந்த நாவலியுடைய பரிசுத்தாவியன் அனுப்பப்பட்டாருங்க. இப்போ நம்ம அபிஷேகத்தில் இருக்கிறாருங்க. அப்போ 2 2:3 அக்னிமயமான விரிந்த நாவலியுடைய பரிசுத்தாவியன் அவர். அது அக்னி அபிஷேகம். நேசாந்திருந்த 4:4 வாசித்தா, 3:4 வாசித்தா, அங்கே அக்னி அபிஷேகம் வாசிக்கலாம். சுட்டரிக்க அக்னி,
Apabila itu kater, Sionin kumarati kalian alik ke kalivi, naayatin awi nalam, sutteri pin awi nalam, Yerusalemin ratta bali kalle, adi nadi bilan te niki bidam bode. Apabila agan dawar Sion kumarati kalian alik ke kalivi, yaru kumarati alik ke kalivi berade, Sionin sarana manavatir kalle ya, Sionin sarana wargal manavi manavi aga, tagdi adiye, yengga anpo perangga, Yerusalemin Sionin sarana wargal Yerusalemin wasamayir pargal. Apa Sion kumarati endale? Yerusalemil wasamani, awer kuriya, purun rubudi ilanae, adi kuriya, alanggari kapatul, awer gulodeye, alukai kalivi, awer gulai kalur dikaage, nyayatin awiin agalum, sutteripin awiin agalum, Yerusalemil ratta puli iladi nadi di nikyudum bodi, arrendu grupa mat, ni Yerusalemil ulah ulah kita manawadi sabul ulah ulah ke. Nyayati nabi, sutteri pi nabi. Nama Yohanes suwises telwasi kerang. Awar mandi, nidiyum, nyayatir payum, satyatim, kandi tonatwaar, persutta biarlah.